முதலிரவில் கவிஞர் ஸ்னேகன் செய்த மிரள வைக்கும் சம்பவம். அரண்டு போன ரசிகர்கள், அதிர்ச்சியில் தமிழ் மக்கள். அப்படி என்ன மிரள வைக்கும் சம்பவம் பண்ணாரு? சரி, ஓபன் பண்ணி பார்ப்போம். கவிஞர் ஸ்னேகனை பல நெட்டிசன்கள் ஏன் உங்களுடைய திருமணத்தில் டைனமிக்கை புகுத்த வேண்டியதுதானே என பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதலிரவுங்கிற வார்த்தை அந்த வீடியோலயே இல்ல இதுல மிரள வைக்க சமமா? அரண்டு போன ரசிகர்கள், அதிர்ச்சியில் தமிழ் மக்கள். எப்படி எல்லாம் தம்ப்நெயில் வைக்கிறாங்க பாருங்க. இந்த வீடியோ பண்ண எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை பண்ண போறோம். ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல, கால் ஓடல. ஆக்சுவலா இந்த வீடியோ நான் பண்றதுக்கு எனக்கு ட்ரிகர் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு நாள் நான் ட்ரெண்டிங் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங்ல வந்துச்சு. அது என்னன்னா, சற்று முன் நடிகர் ஆர்யா சைஷா திடீர் விவாகரத்து, அதிர்ச்சியில் தமிழ் திரையுலகம். என்னடா அது, நல்லா தான் இருந்துச்சு குடும்பம், என்னடா திடீர்னு விவாகரத்து எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்த பிறகுதான் தெரியுது. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. தம்ப்நெயில வேற இருக்கு, உள்ள உள்ள கண்டென்ட் வேற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த வீடியோ ட்ரெண்டிங்ல வேற வந்திருக்கு. ஒரு பிச்சக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியம்! ஸோ வந்து இது போல தம்ப்நெயிலாம் பார்ப்போம். எப்படி எப்படிலாம் கிரியேட்டிவாக யோசிக்கிறாங்க பாருங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம வெளிக்காட்டணும், மக்களுக்கு வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் எனக்கே தோணுச்சு. வேற யார் கொடுத்தா? நானே செஞ்சேன். கோர்ட் வாசல்ல குழந்தையோட இருக்காங்க பாருங்க, ஷாயிஷா. நடிகர் ஆர்யா திடீர் விவாகரத்து, கை குழந்தையுடன் கதறிய ஷாயிஷா. இப்பதான் ஆர்யா வந்து ஒரு நல்ல படத்தில் நடிச்சு அந்த படமும் ஹிட் ஆகி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்காரு. அது உங்களுக்கு பொறுக்கலையாடா? அவனை நிம்மதியா இருக்கவே விட கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவும் ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற, இவங்க வந்து நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. விவாகரத்து பதிவா, அதுல வந்து கவர்மெண்ட் சீல் எல்லாம் குத்திருக்கு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் வச்சிருக்காங்க, ஒரு செட்டப் ரெடி பண்றாங்க பாருங்க. அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். இத ரொம்ப தாங்கிக்க முடியாத விஷயம் என்னன்னா, அந்த கண்ணீரும் அந்த கேப்ஷனும் தாங்க. ஏமாமா இப்படி பண்ணுங்க, அப்படியே ஷாயிஷா வந்து கதறாங்களா? அது மாதிரி எல்லாம் உருவாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஆர்யாக்கும் ஷாயிஷாவுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டாங்க. என்ன அது, அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியாது. அப்படி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி என் குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? சொல்டா, எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்னடா, எனக்கு அர்ஜென்டா ஒரு 200 ரூபாய் பணம் அனுப்பிவிடா. இது உனக்கு 2 நிமிஷத்துல பேடிஎம் மூலமா அனுப்புறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பேடிஎம் வழியா அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணோம்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும். வெறும் மொபைல் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணி டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க யாருக்கு சென்ட் பண்றீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியும். உங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்ட் சென்ட் பண்ண முடியும். நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே உங்க மொபைல் நம்பர் வழியாவே பண்ண முடியும். பேடிஎம் தான் ஒரு ஹையஸ்ட் சக்சஸ் ரேட் இருக்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஆப். இந்த ஆப்ல புதுசா சாட் ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இதுல மணி டிரான்ஸ்பர் அப்புறம் டெக்ஸ்ட் பண்றது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த பேடிஎம் ஆப் நம்மளோட டெய்லி நீட்ஸ் அப்புறம் சின்ன சின்ன பேமெண்ட் பண்ணுறதுக்கு பால்காரங்க, அயர்ன் பண்ணுறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்கன்னு எல்லாத்துக்குமே பேடிஎம் வழியாகவே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். பேடிஎம் வழியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, பிரதருக்கு, சிஸ்டருக்குன்னு யாருக்கு வேணாலும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டியூ பேமெண்ட் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு வேறொரு ஃப்ரெண்ட் சாட் பாக்ஸ் மூலமாக உங்களுக்கு ரிமைண்டும் பண்ண முடியும். பேடிஎம்மில் ஈஸியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்க முடியும். லிங்க் பண்ண உடனே ஃபஸ்ட்டு மணி ட்ரான்ஸ்ஃபரையும் பண்ண முடியும். நம்மளோட எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கும்
கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இதில் ஈஸியாக செல்ஃப் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். அதே போல் ஈஸியாக அக்கௌண்ட் பேலன்ஸும் செக் பண்ண முடியும். இந்த பேடிஎம் ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேடிஎம் செம்ம பேடிஎம். அதாவது நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு தம்ப்ளேட், சாரி டெம்ப்ளேட்டு, எங்கே இவங்களுக்கு எது செய்து வந்தாலும் சரி ஒரே டெம்ப்ளேட்டே போட்டுருப்பானுங்க. விளையாட்டாக சொன்ன வார்த்தையால் வடிவேலுக்கு நடந்த கொடூரம், மிகப்பெரிய அதிர்ச்சி வீடியோவா, சரி அடுத்து சற்றுமும் நடந்த திடீர் மரணம், கதறி அழுத திரை பிரபலங்கள், துடிதுடித்து இறந்து போன ரஹ்மான் போட்டோ வேற வச்சிருக்கானுங்க. சரி அடுத்தது, சற்றுமும் நடந்த திடீர் மரணம், அதிர்ச்சியில் தமிழ் திரையுலகம், கதறி அழுத குடும்பம், சற்றுமும் நடந்த திடீர் மரணம், கதறி அழுத சினிமா பிரபலங்கள், மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன போட்டு பாருங்க அந்த நியூஸை ரெடி பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தானே தமிழில் ரெடி பண்ணோம், அதானே உலக வழக்கம். ஆனால் இவனுங்க அப்படி கிடையாது, ஒரு தமிழில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நியூஸே உருவாக்குவானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றானுங்க, இது போல சோசியல் மீடியாவில் வதந்திகள் வந்துச்சு, சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டது, நெட்டிசன்கள் பேசிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மேல படிய போடுறது. ஆனா இந்த நியூஸை கிரியேட் பண்ணதே இவனுங்க தான், ஆனா கடைசியில் மூணாவது மனுஷன் பேர் பேசிட்டு இருப்பானுங்க. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இல்ல வந்து ஷூட்டிங்க வேடிக்கை பார்க்கணும் செத்து போயிருப்பாங்க. ஆனா அதுக்கு வந்துட்டு கதறி அழுத அஜித், கதறி அழுத விஜய், துடிதுடித்த சிவகார்த்திகேயன், அதிர்ச்சியில் தமிழ் திரையுலகம் சொல்லிட்டு தமிழன் போட்டு இருப்பாங்க. இல்லண்ணே எனக்கு வேலை வெட்டி இல்ல, சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? ஆனா அந்த நியூஸை பார்த்து கூட அதிர்ச்சி ஆயிருக்க மாட்டாங்க இவங்க, அந்த தமிழ் பார்த்தா அதிர்ச்சி ஆயிருப்பாங்க. சில காலகட்டம் இருக்கும் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நியூஸுமே கிடைக்காது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுங்க, பழைய ஆர்டிஸ்ட் யாரா இருப்பாங்க பாருங்க, அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் போட்டு விடுவாங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? சாலமன் பாப்பியா எவ்வளவு நல்ல மனுஷன், அவரை போயிட்டு இப்படி கொண்டீங்களா? ஒண்ணு இல்ல, ஒரு இருமல் தான் வந்திருக்கு, அதுக்காக போய் ஹாஸ்பிட்டல் பார்க்க போயிருப்பாங்க, உடனே மாரடைப்புன்றவாங்க. சரி என்னடா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை ஓபன் பண்ணி பார்த்தா வழக்கம் போலதான், உங்களுக்கே தெரியுங்க, எல்லாம் ஒரு வாய்ந்திதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். அடுத்தது, விஜய் வீட்டில் இல்லாத நேரத்தில் விஜய் மனைவி செய்யும் காரியத்தை பாருங்க. இப்போ இந்த தம்ப்நெயில் பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணும்? அது இல்லாமல் அதில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி ரெண்டு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கானுக்கு பாருங்கள், இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும். ஆனால் உண்மையாக என்ன திரும்ப நடந்திருக்கு? ஒன்றும் இல்லை, நடிகர் விஜய் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவங்களோட மனைவி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு மாமனார் மாமியாரை போய் பார்த்துட்டு வருவாங்களாம், ஒரு பொண்ணு போல பார்த்துப்பாங்களாம், அதுதான் அவங்க செஞ்ச காரியமா? கார்த்திக் சுப்ராஜ் என்னடா அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது? அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. யாரை யாரு கூட சிங் பண்ணி வச்சிருக்காங்க? உண்மையாவே இதை கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தாலும் அப்படியே நம்பிடுவாரு போல. பார்க்கும் போது லைட்டா அப்படியே கார்த்திக் சுப்ராஜ் லுக் வருதுல. இப்ப விரல் எப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? நயன்தாராவுக்கும் இந்த வீடியோவுக்கும் சம்பந்தமே கிடையாது, நயன்தாராவோட மொட்டைக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும்
சயன்தாராவும் விட்டு வைக்கல. இவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அப்படியே ஒரே சுழி. அதே மாதிரியே பொது இடத்தில் மொட்டையடித்த நடிகை சமந்தா. உட்கார்ந்து வேலை செய்யறானுங்க. அடுத்து வந்து ஸ்னேகா குடும்பம். இவங்களுக்கு வந்து இந்த ஸ்னேகா குடும்பத்து மேல ஏன் இவ்வளவு பாசம் தெரியல. இவங்களோட ஃபேவரட் குடும்பம்னா அது ஸ்னேகா குடும்பம் தான். இந்த குடும்பத்தை பத்தி இவங்களுக்கு நியூஸ் போடலாம் வச்சுங்க, தூக்கமே வராது. மூஞ்சி சார், மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போல தோணும். ஒழுக்கமா இருடி. திடீரென ஸ்னேகாவை கிழித்தெடுத்து பிரசன்னா. அடுத்தது, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. இரவு 12 மணிக்கு உச்சக்கட்ட கோபத்தில் பிரசன்னா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கடுப்பான ஸ்னேகா நடந்ததை பாருங்க அப்படின்னு சொல்லி பாத்ரூம் டவல் கட்டிட்டு யாரும் நடந்து வராங்க, அதை போட்டு வச்சிருக்கானுங்க. அடுத்து குழந்தையுடன் பயங்கர விபத்தில் சிக்கிய நடிகை ஸ்னேகா, சற்று முன் நடந்ததை பாருங்க. குழந்தையும் விட்டு வைக்கலையாடா நீங்க. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். இங்க நடந்து சொல்லுவாங்க, அங்க நடந்துன்னு சொல்லுவாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லுவாங்க. ஆனா எதுல வந்துச்சு, எந்த டிவில வந்துச்சு, எந்த சேனல்ல வந்துச்சு அதை சொல்லவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அரை மணி நேரம் போறானுங்க. ஸ்னேகாவோட வாழ்க்கையை வரலாறு ஆரம்பிச்சு அவங்க பிறந்தது, ஃபர்ஸ்ட் பாடம், அவங்க நடிச்சது, பிரசன்னாக்கும் இவங்களுக்கும் நடந்த காதல், அப்படி இப்படின்னு சம்பந்தமே இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. கடைசியா தான் டைட்டில் சொன்ன கண்ணனுக்கே வருவானுங்க. எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க, அப்பதான் நமக்கே தெரியும் அது ஃபேக் நியூஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகை நடிகைகள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக நடந்துடாது அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருந்தாலுமே அவங்க ஒரு சில மாதங்களே பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க அப்படின்னு கேட்டால் கேள்வி அப்படி இருக்கும்போதும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம அஜித் சாலினி, சூர்யா ஜோதிகா, ஆர்யா சாய்ஷா முக்கியமாக எல்லாருமே அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமான பேராக இருந்தாலுமே எங்களோட லைஃப்லையும் ரொம்ப மோசமான கேவலமான சந்தேகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நேரம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்கள பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற காமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்து இந்த 10th 12th இந்த காலேஜ் ரிசல்ட் வந்தாலே சிண்ட்ராஸ கையிலேயே பிடிக்க முடியாது. விஜய் மகளின் 12th மார்க் கண்டு கடுப்பான விஜய். அஜித் மகளின் 12th மார்க் கண்டு கடுப்பான அஜித். சூர்யா மகளின் 12th மார்க் பார்த்து அதிர்ச்சியில் சூர்யா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இவங்க மூணு பேருமே 10th கூட தாண்டல. நடிகர் விஜயோட பொண்ணு வேணும்னா 10th படிச்சுட்டு இருக்கலாம், ஆனா மத்த ரெண்டு பேருமே இவங்களே ஒரு ரிசல்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. கிரியேட் பண்ணிட்டு மார்க்னா போட்டுட்டானுங்க. இதுல பாருங்க, 12th எங்கடா சோசியல் சயின்ஸ் வரும். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா. இது எல்லாத்தையும் பண்ணுவானுங்க, ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லுவானுங்க சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டவின். அஜித் அவங்களுடைய பொண்ணு என்ன மார்க் வாங்கியிருக்கு 12th அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட மார்க் ஷீட் அப்படிங்கறது இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. நெட்ல வர மார்க் ஷீட் ஒரிஜினலா இருக்கிற மாதிரியே அந்த பொண்ணு 12th வாங்கியிருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலம் கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு. இந்த ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க ஏதாவது ஒரு குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்துக்கூடாது, உடனே ஒரு பொட்டை போட்டுட்டு ஒரு தாலியை போட்டு குழந்தைகள் பெற்ற நடிகைகளும் போட்டுருவானுங்க. தெரியுமா தெரியாது. இங்கே பாருங்க, சமீபத்தில் குழந்தை பெற்ற தமிழ் நடிகைகளாம். அந்த பொட்டை பாருங்க, உங்க ஹார்ட்டை திருப்பி வச்சிருக்கானுங்க அது பொட்டா. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, எங்களுக்கு கல்யாணமே நடக்கலையாடா. தெய்வமே, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னால் முடியலைங்க, நான் உடனே காட்டிகிட்டே வரேன். ஐயோ, எங்கே இந்தியா பிடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் நடிகர் தனுஷை சரமாரியாக காரி துப்பிய நீதிபதிகளா.
நீ யாரானா இரு, வைரலாவும் பரபரப்பு இடியும். அவனை போக சொல்லு. சரிங்க. நடிகர் தனுஷை சரமாரியாக காரி துப்பிய நீதிபதிகளா, நீ யாரானா இரு, வைரலாவும் பரபரப்பு இடியும். ஏய் ஏய் ஏய், உன்னை போன ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே? அது வந்து இந்த காருக்கு வந்து டாக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதுக்காக டாக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவனுங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா பிட்டிங்னா சேர்த்துட்டு இருக்கானுங்க. இது ஸ்கிரிப்டில் இல்லை, ஸ்கிரிப்டை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சற்று முன் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்ட வனிதா பீட்டர் பால். வரும் ஞாயிறு மாலை 6:30 உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். ஓ, வனிதா மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதனால இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக. எனக்கு வாழவே பிடிக்கல யாசிகா முதல் வீடியோ. யாசிகா கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் லைவ்ல வந்து பேசுறாங்களாம், அது அந்த கட்ட பாருங்களேன், கட்டு போட்டுட்டே வந்து பேசுறாங்களாம். என்ன ராசா, என்ன ராசா, இதெல்லாம் வெயிட்டா வருது பாருங்க. நடு ரொட்டி கதறி ஓடிய நீலிமா ராணி என்ன நடந்தது தெரியுமா? அந்த தமிழ் பாருங்களேன், ஒருத்தர் வந்து விரட்டிட்டே போயிட்டு இருக்கானா, நீலி மாறாணி ஓடிட்டு இருக்காங்களா. ஏய் மனுஷங்களாடா நீங்க, மனுஷனாடா நீங்க எல்லாம். தன் மகனுடன் நகைச்சுவை நடிகர்கள் பேசாப்படா, நல்லா இருக்குடா. வடிவேலு, வடிவேலோட பையனா, விவேக்கோட பையனா. கிளாமர் அப்பீல், சேம் அப்பீல், உன்னையும் விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. சரிங்க, இதோட போதும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல வந்து உங்களை பாக்குறேன்.